வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு விளக்கு கடையிலிருந்து இல்லை, எங்களோட வீட்டு பூஜை ரூம்லேருந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த பதிவு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவிளக்குகளை பற்றின பதிவாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே லாக்டவுனு வீட்டில் இருக்கிறோம். எனக்கு இது வந்து நான் விளக்கை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடி தேடி படித்த ஒன்று. ஸோ அதை வந்து எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நம்மளோட தமிழ்நாட்டில் உள்ள திருவிளக்குகள் எப்படி ஆரம்பித்தது, எப்படியெல்லாம் அது பரிணாமம் பெற்று வந்திருக்கு, அந்த விளக்குகளோட வகைகள், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நீண்ட பதிவு. ஆனால் இதை வந்து ஒரு 3-4 பார்ட்டாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் இதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கிறேன். அருள் ஒளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளற எண்ணுள்ள ஏற்றிய விளக்கே, துன்புறு தத்துவம் துரிசலாம் நீக்கினல் இன்புற எண்ணுள்ள தேற்றிய விளக்கே, மயலர வழியா வாழ்வு மென்மேலும் இயலுற எண்ணுள்ள தேற்றிய விளக்கே, இடுவெளி அனைத்தும் மியலொளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே, கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிதரு விளக்கே. வள்ளலாரோட இந்த விளக்கக்கூடிய பாடலோட நம்ம இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். விளக்குகள் எப்படியெல்லாம் பரிணாமம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னாடி காலத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை நிலத்திலையும் ஒவ்வொரு விதமான வழிபாடு இருந்திருக்கு. ஒவ்வொரு நிலத்திற்கும் வந்து அவங்களோட விளக்கு ஏற்றின முறைன்றதும் நிறையவே வித்தியாசமாக இருந்திருக்கு. அதை எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல விளக்கை மனிதன் ஏன் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா, இருளை பார்த்து மனிதன் முதல்ல பயந்தான். ஸோ அதனால தான் இப்படி ஒரு விளக்குன்னு ஒன்று உருவாக்கணும்னே தோணுச்சு. காட்டு தீயை பார்த்து இதெல்லாமே நம்ம வந்து விளக்கு உருவான விதம் எல்லாமே நம்ம வச்சு பள்ளிக்கூட பாடத்துலேயே நம்ம படிச்சிருக்கிறோம். பரிணாம வளர்ச்சியில் எப்படியெல்லாம் வந்தது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல விளக்கை வந்து பாறையோட, இந்த பாறை இருக்கு இல்லையா, நம்ம பாறையில் சின்ன குழி மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் மாட்டு கொழுப்பு, அந்த மிருகங்களோட கொழுப்பை போட்டு தான் அதில் தான் முதல்ல அவங்க விளக்கு ஏற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட்ட மண்ணில் விளக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உலோகத்தால் செஞ்ச விளக்குகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பித்தது. மனுஷன் விளக்கை, அந்த ஜோதியை வந்து என்னவா பார்த்தான் அப்படின்னா, கடவுளாகவே பார்த்தான். அதனால தான் மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தில் சோதியே சுடரே சூழொளி விளக்கே அப்படின்னு இறைவனை பார்த்து பாடுறாரு. அதே மாதிரி தேவாரத்தில், அப்பர் தேவாரத்தில், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான்னு சோதியை தான் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதாவது இறைவனை நம்ம இப்போ எப்படி உருவங்களாக வழிபடுறோமோ அதே மாதிரி ஒரு காலத்தில் ஜோதி ரூபமாக மட்டுமே தான் வழிபட்டிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு இந்த பாடல்கள் மூலமாக தெரிய வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞான சம்பந்த பெருமானும் பாடியிருப்பார். இப்போ நிறைய பேர் வீட்டில் நம்ம விளக்கேற்றும் போது அந்த பாட்டை சொல்லி தான் விளக்கே ஏற்றுறோம். ஞான சம்பந்த பெருமான் பாடினது முதல் திருமுறையில், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே அப்படின்னு. இறைவனே வந்து விளக்கில் இருந்து நமக்கு நல்லதை விளக்குவார் அப்படின்றது தான் இந்த பாடலோட அர்த்தம். இதை நம்ம விளக்கேற்றும் போது எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். இப்படி சைவத்தில் மட்டும் இல்லை, வைணவத்திலையும் புதத்தாழ்வார் சொல்லியிருக்கார். அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக, இன்புறு சிந்தை இடுதிரியாக, நண்புருகி ஞானச்சுடர் ஏற்றினேன் நாரணர்க்கு. அதாவது விளக்கு ஏற்றுறவங்களுக்கு ஞானம் கண்டிப்பாக வரும் அப்படின்றதும் இந்த பாடல் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவல். இவ்வளவு அற்புதமான விளக்கை நம்ம ஏற்றுறதுக்கு என்ன நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நம்மளுக்கு உபயோகப்படுத்தினது நம்மளோட இன்றைக்கும் வந்து நம்மளோட ஐதீகம் வழக்கம் இதெல்லாம் சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பசு நெய்யில்
நம்ம விளக்கேற்றுறத வந்து ரொம்பவே ஐதீகமாக பார்க்குறோம். இந்த பசு நெய்யில் விளக்கேற்றுறதுன்றது தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளில் எண்ணெய் எடுத்து, அதாவது எள்ளிலிருந்து எடுத்த நெய் வந்து எண்ணெய் அப்படின்னு மறுவுச்சு. எள் நெய் அதை தான் வந்து எண்ணெயாக மறுவுச்சு. அதுதான் நம்ம பசுநெய்க்கு அடுத்து நம்ம உபயோகப்படுத்தினது அப்படின்னு பார்த்திங்கன்னா எள் நெய்ன்னு சொல்லக்கூடிய நல்ல நெய்யை. அதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்கன்னா இழுப்ப எண்ணெய், விளக்க எண்ணெய். அந்த எதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம், அந்த ஒரு எண்ணெய்ன்றதே எடுக்க முடியறது அப்படின்றதே தெரிஞ்சதே எள்ளுனால தான். அந்த இது நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கும் நம்ம எந்த எண்ணெய் அப்படின்னு சொன்னாலும் அந்த எள் கூட்டல் நெய் தான் நம்ம சேர்த்து விளக்கெண்ணெய், கடலெண்ணெய் அது எல்லாமே சொல்கிறதுக்கு காரணம் அந்த அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போது எண்ணெய்கள் நெய் இதெல்லாம் உருவான விதத்தை பார்த்தோம். அதே மாதிரி இந்த விளக்கு ஏற்றும் போது நாம் உணர வேண்டியது என்ன அப்படின்றத எனக்கு எங்கள் மாமனாரோட நண்பர் ஒரு பெரிய பேராசிரியர் அவர் வந்து சொன்னார். அவர் சொன்னது வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவை விளக்கேற்றும் போதும் அது கண்டிப்பாக ஞாபகம் வரும். விளக்கு ஏற்றுறோம், அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விளக்கில் முதல்ல நம்ம என்ன செய்வோம், எண்ணெயோ நெய்யோ விடுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், திரி போடுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், அதில் அக்னின்ற அந்த தீயை நம்ம வந்து ஏற்றுவோம். அதுதான் நம்ம வந்து விளக்கேற்றுறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூணு ப்ராசஸையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய், திரி, தீ, இதை மூணையும் அப்படியே சேர்த்து ஒன்றா சொல்லிக்கிட்டே வந்தோம்னா எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, என்னை திருத்துறதுக்காக தான் நான் இந்த விளக்கேற்றி வழிபடுறேன் அப்படின்றத நமக்கு உணர்த்தணும் அப்படின்னு தான் எனக்கு அவர் சொன்னார். அதை சொன்னது ஒவ்வொரு தடவை விளக்கேற்றும் போதும் வந்து எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை திருத்தக்கூடிய விளக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா நாடுகளுக்கும் பயணப்பட்டது நம்மளோட நாட்டில் இருந்து தான் போயிருக்குது. ஏன்னா விளக்குக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை கலை வடிவமாக கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாட்டில் தான். சிற்ப கலை கருவூலம்னு சொல்கிறதும் நம்மளோட தமிழ்நாட்டு பாரம்பரியமான விளக்குகள் தான். அதுக்கு சாட்சியாக இருக்கிறது நிறையவே வரலாற்று சான்றிதழ்கள் இருக்குது. நம்மளோட நாட்டில் இருந்து தான் அரேபியா, ரோமம், கிரேக்கம் இந்த நாடுகளுக்கெல்லாம் விளக்குகள் வந்து பயணப்பட்டிருக்குது. அங்கே உள்ள அரண்மனைகளையும் கோவில்களையும் அலங்கரிக்க நம்மளோட விளக்கை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வியாபாரத்திற்காக வந்த அரேபியர்கள் மூலமாக எல்லா நாடுகளுக்கும், அவங்க வியாபாரம் பண்ண அத்தனை நாடுகளுக்கும் தமிழ்நாட்டு விளக்குகள் பயணப்பட்டிருக்கு. அதை அவங்க எல்லாருமே ரசித்ததுனால வியாபாரத்திற்கு இதையும் அவங்க ஒரு கருவியாகவே கொண்டு வந்துட்டாங்க. இத்தாலி, ஸ்பெயின், ரோம் போன்ற நாடுகளில் நம்மளுடைய விளக்குகள் போனதுக்கும் இது ஒரு காரணம். அப்புறமா எகிப்திலையும் ஆப்பிரிக்காவிலையும் கூட நம்மளோட தமிழ்நாட்டு விளக்குகள் எல்லாமே மிகவும் பிரபலமாக இருந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டு விளக்குகளை அவங்க வீட்டில் இருக்கிறதையே நிறைய நாட்டுக்காரங்க பெருமையாகவும் ஒரு கௌரவமான ஒரு விஷயமாகவுமே பார்த்துருக்காங்க. இந்த விளக்கு குறிஞ்சி முல்லை மக்கள் பார்த்திங்கன்னா முத முதல்ல கல்லில் ஏற்றிருக்காங்க. நெய்தல் மக்கள் வந்து சங்கில் ஏற்றிருக்காங்க. மருதம் நில மக்கள் வந்து மண்ணில் ஏற்றிருக்காங்க. இப்படி இயற்கையாகவே இருந்துகிட்டு இருந்த விளக்கு தான் காலப்போக்கில் உலோகங்களுக்கு மாற ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இரும்பில் கூட விளக்கு செஞ்சுருக்காங்க. இரும்பில் விளக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் செப்பில் விளக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் வெண்கலம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் விளக்கு இருந்திருக்கு. இப்போது நாம் பார்க்குறது எல்லாமே பித்தளை விளக்குகள் தான். எப்படி காலத்துக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே வந்ததோ இப்போவும் நிறையவே மாற்றங்களோடு வந்துட்டுருக்குது. ஏன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நிறையவே வந்து விளக்குகள் எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதில் கூட நம்மளுடைய பாரம்பரியம் மாறாமல் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. விளக்குகள் வகைகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே போகுது. அதை படிக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அதை படித்து காட்டுறேன். உங்களுக்கு அது எல்லாமே எல்லாத்தையுமே சொல்கிறேன். விளக்கோட வகைகள் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன்.
பழைய காலத்தில் இருந்த எல்லா விளக்கும் இப்போ கிடையாது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பேரோடு இருந்ததா, இந்த விளக்குக்கு இப்படி இதனால தான் இந்த மாதிரியெல்லாம் பேர் இருந்ததா, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, பாவை விளக்கு அப்படின்றது நம்மளுக்கு காமனாக பாவை விளக்குன்னா அது பாவை விளக்குன்றது மட்டும்தான் தெரியும். ஒரு கிளி தோளில் கிளி இருக்கும் இல்லையா, ஒரு கிளி இருந்தால் அந்த பாவை விளக்குக்கு வேறு பேர் இருக்குது, ரெண்டு பக்கமும் கிளி இருந்தால் அதுக்கு வேறு பாவை விளக்கு, அந்த அதுக்கான பேர் வேறு இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள்னால நம்மளுக்கு நிறையவே பெயர் மாறி இருக்கும். அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் தேடி தேடி படித்த விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், இப்போ நான் பார்க்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களும் இது தான். நிறைய நம்மளோட பழைய காலத்தில் உள்ள விளக்குகள் எல்லாம் மீட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது எங்களோட ஆசையாக இருக்குது. நாங்களே இன்னும் அதெல்லாம் நேரடியாக பார்த்தது கூட இல்லை. ஒரு சில விளக்குகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத வந்து டிராயிங்காக எங்களுக்கு கிடச்சிருக்கு, வரைபடமாக டிராயிங்காக எங்களுக்கு இருக்குது. அதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் காட்ட இருக்கிறோம். விளக்குகளோட வகைகள் என்ன, இன்றைக்கி இருக்கிற விளக்க சொல்லலை, பழைய விளக்குகளோட வகைகள் என்ன அப்படின்றதும் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுக்குறோம். அதுவரைக்கும் விளக்குகளின் தேடலோடு விளக்கு கடை ராஜலக்ஷ்மி.